ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மிக்ஸ்டு குருமா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காய்கறியும் போட்டு நான் இன்றைக்கி குருமா மாதிரி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்பாத்தி வித் இந்த குருமா தான். அது ஃபஸ்ட்டு நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மாவை திரட்டி சப்பாத்திகளில் போட்டு எடுத்துக்கிறேன். சப்பாத்தி நல்லா வந்துட்டோம். நான் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், மறக்காமல் அதை பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் போட்டு. இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுவும் வெள்ளை வெங்காயம், நீங்கள் நார்மல் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியுமே வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1-2 பெரிய சைஸ் கேரட்டு, அதுக்கப்புறமா வந்து பீன்ஸு, இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ 4 பீன்ஸு, 2 கேரட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுப்போம். காலிஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வெந்து வர டைமில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருவோம். இப்போ அந்த ஃப்ளேம்லேயே அது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா அடுப்பில் வந்து வேக வச்சு, அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். இப்போ 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துப்போம். ஸோ அப்போ தான் அந்த காய்கறிலாம் நல்லா வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் 1 தடவை கலந்து விட்டுப்போம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இது வந்து வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ மிக்சியில் இருக்கும் இல்லையா, அதுலேயுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் வந்து ஊற்றிடுவோம். ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டும். போனதுக்கப்புறமா நம்ம கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இதை வந்து இறக்கிட போகிறோம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கூடவே வந்து ஸ்பைஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு வந்து தொட்டுக்கையே தேவை கிடையாது, சாதத்துக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா. ஸோ இந்த ரெசிபி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்காக ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையுமே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.